வணக்கம். டிடி டிவியின் செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். கிளிநொச்சியில் கவனிப்பாரற்று தொடரும் கவனயீர்ப்பு போராட்டம். பெண்ணொருவரின் தங்கச் சங்கிலியை கொள்ளையிட்ட போலீஸ் கான்ஸ்டபிள் கைது. சிறிய விமானத்தளம் மீதான தாக்குதலை வரவேற்கிறார் ஆஸ்திரேலிய பிரதமர். கிழக்கையும் மேற்கையும் இணைக்கும் சர்வதேச சைக்கிளோட்டம் ஆரம்பம். இனி விரிவான செய்திகள். காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்களால் கிளிநொச்சி கந்தசுவாமி ஆலய மூன்றலில் ஆரம்பிக்கப்பட்ட கவனயீர்ப்பு போராட்டம் எவ்வித தீர்வும் ஏற்படாத நிலையில் இன்று 47வது நாளாகவும் தொடர்கின்றது. சுதந்திரபுரத்தில் இராணுவத்திடம் சரணடைந்த எனது மகன் இன்னும் வீடு வந்து சேரவில்லை. அவரை பற்றிய தகவல்கள் இதுவரை எமக்கு கிடைக்கவில்லை என கிளிநொச்சியில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ள தந்தையொருவர் கண்ணீருடன் தமது ஆதங்கத்தை வெளிப்படுத்தியுள்ளார். விசாரணை முடிந்தவுடன் அனுப்பி வைத்து விடுவோம் என உறுதியளித்து அழைத்துச் சென்ற மகனின் வருகைக்காக நம்பிக்கையுடன் காத்திருக்கிறேன் என குறித்த தந்தை கண்ணீருடன் தெரிவித்தார். காயமடைந்திருந்த எமது மகன் வவுனியா வைத்தியசாலைக்கு அழைத்து வரப்பட்ட போது எமது உறவினர்கள் அவரை கண்டதாகவும் அதற்கு பின்னர் எனது மகனை பற்றிய தகவல்கள் எதனையும் அறிந்து கொள்ள முடியவில்லை என அவர் மேலும் குறிப்பிட்டார். இதுகுறித்து நான் வவுனியா ஜோசப் முகாம், செஞ்சிலுவை சங்கம், மனித உரிமைகள் ஆணைக்குழு ஆகிய இடங்களில் முறைப்பாடு செய்திருக்கிறேன். ஆனால் இதுவரை எனக்கு எதுவித தகவல்களும் கிடைக்கவில்லை. நானும் எனது மனைவியும் மட்டுமே எஞ்சியிருக்கின்றோம். விரைவில் எமது மகன் வருவார் என நம்பி காத்திருக்கின்றோம் என்று கூறியிருந்தவை குறிப்பிடத்தக்கது. கொழும்பு விகாரமகாதேவி பூங்காவில் பெண்ணொருவரின் தங்கச் சங்கிலியை கொள்ளையிட்ட சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட போலீஸ் கான்ஸ்டபிள் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். கடந்த 5ஆம் தேதி இரவு தனது கணவருடன் கொழும்பு விகாரமகாதேவி பூங்காவுக்கு சென்ற பெண்ணொருவரின் கழுத்தில் இருந்த தங்கச் சங்கிலியை கொள்ளையிட்டு தப்பிச் சென்ற ஒருவரை அப்பெண்ணின் கணவர் மற்றும் பூங்கா காவலர்கள் உள்ளிட்ட குழுவினர் மடக்கி பிடித்தனர். பின்னர் கருவாத்தோட்டம் போலீஸ் நிலையத்தில் சந்தேக நபர் ஒப்படைக்கப்பட்ட பின்னர் அவர் போலீஸ் உத்தியோகத்தர் என தெரிய வந்துள்ளது. இதனையடுத்து கொழும்பு பிரதமர் நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட அவரை எதிர்வரும் 20ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. சிறிய விமானத்தளம் மீதான அமெரிக்காவின் ஏவுகணை தாக்குதல்களுக்கு ஆஸ்திரேலிய பிரதமர் மல்கம் டர்பன் ஆதரவு தெரிவித்துள்ளார். சிட்னியில் இன்று இடம்பெற்ற செய்தியாளர்களுடனான சந்திப்பின் போது மல்கம் டர்பன் தனது ஆதரவினை வெளிப்படுத்தியுள்ளார். இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், அமெரிக்காவின் துரிதமான பதிலடிக்கு ஆஸ்திரேலிய அரசு பலமான ஆதரவை வெளிப்படுத்துகின்றது. அமெரிக்காவின் இந்த தாக்குதல் சம்பவம் அசாத் ஆட்சிக்கு ஒரு வலுவான செய்தியை அனுப்பியுள்ளது. இந்த தாக்குதலில் ஆஸ்திரேலியா தொடர்பு படவில்லை. எனினும் ஈராக் மற்றும் சிரியாவில் இடம்பெறும் இராணுவ நடவடிக்கைகளில் முழு உறுதிப்பாட்டுடன் ஆஸ்திரேலியா தொடர்ந்தும் பங்களிக்கும் என்று தெரிவித்துள்ளார். சிரியாவின் இட்லிப் மாகாணத்தில் கடந்த 4ஆம் தேதி இடம்பெற்ற நச்சுவாயு தாக்குதலில் 20 குழந்தைகள் உட்பட 72 பேர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர். மேலும் பலர் பாதிப்புகளுக்குள்ளாகினர். இந்த தாக்குதல் சிரிய அரசால் மேற்கொள்ளப்பட்டது என்றும் சர்வதேச நாடுகளால் குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் சிரிய அரசுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் ஹோம்ஸ் மாகாணத்தில் உள்ள சிரிய விமானத்தை இலக்கு வைத்து அமெரிக்கா இன்று தாக்குதல் நடத்தியது. கிழக்கு மத்திய தரைக்கடல் பகுதியிலிருந்து 2 அமெரிக்க போர்க்கப்பல்கள் மூலம் இந்த தாக்குதல் முன்னெடுக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. கிழக்கையும் மேற்கையும் பாலமாக இணைக்கும் சர்வதேச சைக்கிள் ஓட்டம் இன்று பாசிக்குடா LSR நிறுவனத்தின் அனுசரணையுடன் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. இந்த சைக்கிள் ஓட்ட போட்டியானது பாசிக்குடாவிலிருந்து மகியங்கனை, கண்டி, குருநாகல் வழியாக சென்று இறுதியாக நீர்கொழும்பை அடையும். சுமார் 334 கிலோமீட்டர் பயணத்தை கொண்டதாக இந்த சைக்கிள் ஓட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த சைக்கிள் ஓட்ட போட்டி தொடர்பில் LSR நிறுவனத்தின் தவிசாளர் திலக் வீரசிங்க கருத்து தெரிவிக்கையில், 65 சைக்கிளோட்ட போட்டியாளர்கள் கலந்து கொள்ளும் இந்த போட்டியில் 40 இலங்கை சைக்கிளோட்ட போட்டியாளர்கள் பங்கு பெற்றுவதுடன் நெதர்லாந்து, மலேசியா, சிங்கப்பூர், பாகிஸ்தான், பங்களாதேஷ் போன்ற நாடுகளைச் சேர்ந்த 25 போட்டியாளர்கள் கலந்து கொண்டுள்ளனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றது. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள டிடி டிவியோடு இணைந்திருங்கள். வணக்கம்.